எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்போமானால் அது ஒரு நாளும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்குறவர்களை மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவருக்கும் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். பைபிளில் நிறைய ஜபத்தை குறித்து எழுதியிருக்குது. ஜபம் இல்லாமல் பைபிளே கிடையாது. அதே போல் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம எல்லோரும் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால சண்டே கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம், ஜபம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நிறைய ஊர்களில் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, முழங்கால் போடணும், கண்ணம் போடணும், கையை கூப்பிடணும் அப்படின்னு. ஆனால் நம்ம பிள்ளைகள் எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஜபம்னா புரியல, ஆண்டவர் கூட பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம யார் கூட சரியாக பேச மாட்டோம்னா, நமக்கு பிடிக்காதவங்களோட பேச மாட்டோம், அல்லது நமக்கு மனசில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச மாட்டோம். சில நேரங்களில் நம்ம ஜாலியாக இருப்போம், அவங்க ஏதாவது துக்கத்தில் இருப்பாங்க, அது நம்ம ஜாலியாக இருக்கிறது அவங்களுக்கு இடரில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக இருப்போம். மற்றபடி பொதுவாக பேசுகிற கிருபை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் அவரை எப்போதுமே அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கணும்னு தான் அவருக்கு ஆசை. ஆனால் நம்ம வந்து ஆண்டவரை தவிர மற்ற எல்லா மனிதர்கள்ட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். வேதத்தில் சொல்லியிருக்கு, உதடுகளின் பேச்சோ வறுமையை தரும் சொல்லியிருக்கு. எவ்வளோ பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்குது. இப்போ வாசித்த சங்கீத பகுதியிலையும் இந்த வேதப்பட பகுதியிலையும் சொல்லப்பட்ட ரெண்டு செய்தி என்னென்னா, முதல்ல நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்குது, ஜபத்தை கேட்குறவர் அப்படின்னு சொல்லி, ஜபத்தை கேட்குறவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. அதே போல் இங்கே ஒரு சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு உதாரணமாக சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. ரசிக்கப்பட்டப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்தது. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் என்னை கவனிக்கணும், என்னை கவனிக்கணும். எங்கள் ஸ்கூலில் டென்த்து படிக்கும்போது எல்லோரும் ஃபீஸ் கட்டுறதுக்காக, ஆனுவல் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பணம் கொண்டு வந்தப்போ ஒரு பையனுடைய ரூபா வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. எங்கள் நான் படித்த ஸ்கூலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தேடி கிடைக்கல. ஸ்கூலுக்குள்ளே போகும்போது எல்லாம் பரபரப்பாக இருந்தாங்க. காலையில் என்னடான்னு கேட்கும்போது இவன் கொண்டு வந்த ரூபாயை காணோம், எல்லோரும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் அப்போ தான் ரசிக்கப்பட்ட புதுசு. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், நான் எங்கள் ஏசப்பாட்ட சொன்னால் அவன் ரூபா திரும்ப கிடச்சிரும்னு சொன்னேன். எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு, என்ன செய்யணும்னு சொன்னாங்க, எல்லோரும் கண்ணம் மூடு, நான் சொல்லு அப்படின்னு சொல்லி, ஏசப்பா சரவணகுமார் ரூபாயை காணோம், இந்த எல்லோரும் தேடிட்டாங்களாம் ஆனால் கிடைக்கலையா, இப்போ நான் உங்கள் பிள்ளை ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக ரூபா கிடைக்கணும். திரும்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, எல்லோரும் ஏதோ ரூபா வந்துடும் நினச்சி ஆவலை பார்த்தாங்க. நான் சொன்னேன், முதல்லேருந்து இந்த டேபிளை பூரா ஒதுங்க வச்சு தேடுவோம்னு சொன்னேன். ஏற்கனவே அந்த கிளாஸில் 40 பெஞ்சு இருக்குது, அத்தனையும் தேடணும், தேடும்போது கிடச்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலில் சனிக்கிழமை மத்தியானத்தோட ஸ்கூல் விட்றாங்க. சனிக்கிழமை ஸ்கூல்னாலே மதியத்துக்கு அப்புறம் லீவு தான். எங்கள் வீட்டை தாண்டி தான் அங்கே விருதுநகரில் குள்ளூர் சந்த டேம் இருக்குது, அதனால் டேமுக்கு குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மா வந்து எல்லாரையும் உட்கார வச்சு நீதிமொழிகளில் ஒரே ஒரு அதிகாரத்தை வாசிக்க வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பி விட்ருவாங்க. அப்படி வந்ததில் 13 பேர் என் கூட வருவாங்க, அதில் 9 பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எனக்கு அது சீரியஸாக பண்ணோமா விளையாட்டாக பண்ணோமா எல்லாம் தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் தள்ளாதவர், நம்ம ஜெபத்தை கேட்குறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு வயசுலேயும் பண்ண ஜெபங்கள் வந்து வித்தியாசமாக தான் ஆண்டவர் நம்மளை நடத்தினார். இன்னும் நம்ம ஊழியத்தில் பிரதானமாக பார்த்தது அப்படின்னா, போன 15 கேம்ப்பு தான். எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு 20 அதிகாரம் வாய்ச்சதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டு விட்டே வரணும். வந்தவுடனே நேராக எல்லோரும் போய் கிரவுண்டில் போய் ஜெபம் பண்ணோம். அது ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தரை நடத்தும் போதே எல்லோரும் உட்காந்துட்டு பார்க்குறது, இந்த சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போதே உள்ள பிரச்சனையே அதுதான். யாரோ ஒருத்தர் பண்ணையில் மீதி பேர் நம்ம எல்லோரும் நிறைய நேரம் அமைதியாயிருவோம். நம்ம சொன்னால் ஆண்டவர் கேட்பார்னு நமக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை மட்டும் செய்ய மாட்டோம். அதனால் நான் என்ன சிஸ்டம் வச்சு, டெய்லி ஒவ்வொருத்தர்
அப்படின்னு வைக்காமல் எல்லாரும் டெய்லி பண்ணிடணும்னு சொல்லி அப்படி பண்ணின ஜபத்துடைய பலன்தான் அவ்வளோ பெரிய கேம்பை ஆண்டவர் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். ஏன்னா நம்ம பிரயாசமும் நம்முடைய ஜபமும் ஒரு நாள் வீணாக போகாது. நம்ம ஊழியத்தில் இன்னும் நான் சொல்லுவேன்னா, நம்ம எப்படி ஜபம் பண்ணோம், எப்படி ஜபம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு சிலர் ஞாபகத்துக்கு வருது. என் வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் ஜபம் பண்ணுறவங்க ஒரு சிலர் நிச்சயமாக ஞாபகத்துக்கு வர்றாங்க. அதில் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் விருதுநகரில் அசரியான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வீட்டில் காலையில் ஜபத்துக்கு டெய்லி டேவிட்டன் அனுப்பி விட்ருவாங்க. அவர் வீட்டுக்கு போவோம், அவர் காலையில் கரெக்டாக 5 மணிக்கு வந்துடணும் பாரு. 5 மணிக்கு நம்ம மல்லிகைத்தூர் ஆஃபீஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி அங்கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் அவர்கிட்ட கரெக்டாக, அவர் டைம் கீப்பிங் ரொம்ப எதிர்பார்ப்பார், அவர் ரிட்டையர் டீச்சரு, அதனால் டயத்துக்கு போயிடுவோம். போனப்போ அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, முத முதல்ல என்னை பார்த்தப்ப அவர் சொன்னார், நான் இதுவரைக்கும் 250 ஊழியக்காரனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இன்னையிலேருந்து உனைய 251 ஆளாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ அவர்கிட்ட அவர் சும்மா தான் ஏதோ சொல்கிறாருன்னு பார்த்தா, ஒரு நாள் இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் அத்தனை பேர் பேரையும் மனப்படமாக சொன்னார். நம்ம எல்லோரும் அப்படி நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது எல்லோரும் அவங்கவுங்க பணித்தளத்தில் இருக்கிறோம், அதில் வந்து பெரிய ஒரு எழுப்புதில் அவங்க ஊழியத்தில் ஆண்டவர் செய்வார், அதை நம்ம கேட்போம். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணாட்டா பரவாயில்ல, இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. பைபிளில் இன்னும் நிறைய சொல்லியிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணோன்னு. டேவிட்டன் நிறைய இடத்துல பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, சோத்துக்கு சமைக்கும்போது, சோத்துக்கு உப்பு போடும்போது ஒருக்கா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் குழம்புக்கு, அப்புறம் கூட்டுக்கு, ஆம்லேட்டுக்கு, ரசத்துக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி நம்ம பார்த்தோன்னா, நம்ம ரோட்டில் வீட்டை விட்டு வெளியேறின பிறகு இதெல்லாம் உண்மையாகவே நமக்கு மற்றவங்களை குறித்த கரிசனை பாரம் ஆத்ம பாரம் இல்லைன்னா வராது. நான் சொல்கிறது இருந்தால் மட்டும்தான் வரும். ரோட்டில் போனால் நிறைய இடங்களில் குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்புக்கு போய் வாலிபர்களை கூப்பிட்டா ஒருத்தன் கூட வரமாட்டான், அவன் 1008 காரணம் சொல்லுவான் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒயின் ஷாப்பு முன்னாடி அவன் கதவை எப்படா திறப்பான்னு ஒரு கூட்டம் காத்து கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட, இப்போ வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், அப்படி ஆண்டவரே இப்படி சபைகள் மாறணும்னு, சர்ச்சு எப்போ திறப்பாங்கன்னு சொல்லி உள்ளே வர்றதுக்கு ஆத்மாக்கள் வந்து நிற்கணும், அப்படி நம்முடைய தேசத்தில் அப்படி ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நிறைய பேருடைய நம்ம ஊழியத்துக்கு போகும்போது அவங்க குடிக்கிறவங்க நிமித்தம் அவங்க குடும்பத்தார்கள் படுற வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்மளால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு நம்ம தேசத்தில் நடைபெறுகுது. இன்னும் நம்ம நியூஸு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, நிறைய நியூஸ் பார்க்குறோம். முன்னாடினா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு பல கிராமத்திற்கு நியூஸ் பேப்பர்னால் என்னென்னே தெரியாது, அவங்களுக்கெல்லாம் போகாது போக்குவரத்து வசதி இல்லாதனால. இப்போல்லாம் மொபைல்லே இருக்குது, அங்கே ஒரு அசம்பாவிதங்கள் ஒரு சம்பவங்கள் இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோன்னா உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் சர்றன்னு குண்டாக முண்டாக பைக்கில் போயிட்டுருக்கானா, அவன் நார்மலாக போகிறதுக்கு ஜெபம் பண்ணோம், ஆனால் இவே வேகமாக போய் இன்னொருத்தனை காலி பண்ணிடக்கூடாது, அவனை பாதுகாக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுபோல் நம்ம தேசத்தில் எங்கே போனீங்கனாலும் லஞ்சம் காசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. உடனே நம்ம காசை கொடுத்துட்டு வந்தால் நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்னு இல்லாமல் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணும். நம்ம இந்த கேம்பஸ்குள்ளே நிறைய நடக்கிற எல்லா காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், நம்ம ஊழியத்தில் நடைபெறுற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் ஊழியத்தில் போகும்போது ஜனங்கள் சொல்கிற ஜெப குறிப்புகள்லாம் கேட்டால் நம்ம அவங்களுக்காக ஜெபித்தோன்னாலே அது நாள் பத்தாது, நம்ம தூங்காமல் ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். அவ்வளவு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடைசியாக ஒருத்தங்க ஃபோனில் வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க, என் கணவருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது, திடீர்னு ஒரு கை கால் வரல, ஹாஸ்பிட்டல் போனோம், அவருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க, ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொன்னேன், நான் ஆண்டருடைய ஊழியக்காரன், ஆண்டருடைய பிள்ளை, நான் சொன்னால் அவர் கேட்பார், அதனால் நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவர் செத்து போயிடுவாருன்னு சொல்லுவார்னா நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க, நான் இப்போ ஜெபிக்கிறேன், ஆண்டர் அவருக்கு சுகம் தருவார்னு. நான் ரெகுலராக அவங்க கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தில் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவர் நார்மலாகி வீட்டுக்கு போயிட்டார், சுகமாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம உதாரணங்களாக நம்ம சொன்னோன்னா நிறைய எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நம்ம ஜெபம் வந்து ஒரு நாள் வீணாக போகாது, ஜெபம் கீழே விழாது. என்னை நான் ரச்சிக்கப்பட்ட நாட்களில் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினால சார் எப்போ போனாலும் ஒரு ஜெபம் பண்ணுவார். என்னை எங்கேயா பார்த்துட்டாருன்னா ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணுவார். எனக்கு வெக்கமாக இருக்கும், ஐயோ ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணுறாருன்னு. அவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்னு கூட இருக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்.
இன்றைக்கி தான் திடீர்னு பார்த்துட்டோம், நாங்களாக பிளான் போடலை, இது நீங்களாக பிளான் போட வச்சுருக்கீங்க, அதனால தான் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிருக்கோம். இப்போ நிறைய காரியங்கள் பேசணும், அவன் சொன்ன பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். எங்கே பார்த்தாலும், எதுக்குனாலும், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவார். அது அந்த நாட்களில் எனக்கு கொஞ்சம் நெருடலாகவே தான் இருந்துச்சு. நான் ரசிக்கப்பட்டிருந்தா கூட எனக்கு என்னடா எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறாருன்னு. அதில் வேறு அவர்கிட்ட டியூஷன் சேர்த்து விட்டாங்க எங்கள் அம்மா. எல்லாரையும் அனுப்பி விட்ருவார், என்னை மட்டும் 9:30 வரைக்கும் உட்கார வச்சு கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவார். அப்போ சொல்லுவார், இங்கே வர்ற இவெல்லாம் ஒரு வேளை பார்க்காம வந்தவங்கடா, ஒரு வேளை பார்க்கல, படிப்பு வர மாட்டேங்குது, நீ அவ்வளோ வேளை பார்த்துட்டு வந்து 10 நிமிஷத்தில் அவன் படித்ததை 3 மணி நேரம் படித்த, நீ 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் படித்து எழுதி காட்டுற, நீ பெரியாளாக வரணும் பெரியாளாக வரணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தா அவர் ஜெபம் பண்ணாமல் என்னை அனுப்பிவிடவே மாட்டார். அப்போ நிறைய நேரம் ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு தான் நிறைய நேரம் இருந்திருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் 4 கிலோமீட்டர் நடந்து போகணும் இருட்டுக்குள்ளே. ஆனால் அவங்க பண்ண அந்த காரியத்தை நான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் செய்கிறேன். அல்லேலூயா. நம்ம யார்கிட்டயா பேசுனா ஒரு சின்ன ஜெபம் பண்ணி தான் அனுப்பி விடணும்னு ஒரு முடிவு பண்ணி பல வருஷங்களாச்சு. இல்லாட்டா எதுக்கு அவனை பார்த்து பேசணும், கிளம்பிடணும்னு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு தண்ணி குடித்தா கூட ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார், ஒரு டீ குடித்தா கூட ஒரு ஜெபம் பண்ணு சொல்லுவார். அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்குறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது. நம்ம ஊழியத்தில் இன்னும் நிறைய கட்டடங்கள் கட்ட வேண்டியிருக்கு. நம்ம பார்க்குற இந்த கட்டடம்லாம் இது கட்டடமே கிடையாது. நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா, இனி ஒரு நாள் வரும் நம்ம ஊழியத்தில் அவங்க சொல்கிறபடி நம்ம எல்லோரும் ஜெபிக்கும் போது கத்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ போட்டிருக்க ஷெட்டு வந்து ஒரு நாள் இது சின்ன ஷெட்டு அப்படின்னு சொல்கிற நாள் வரும். அல்லேலூயா. இன்னும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கேம்பஸுக்கு பேரே என்னது? ஆமாம், கெச்சமனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கெச்சமனைன்னா என்னது? நம்ம வேதத்தை படிச்சிருக்கீங்கள, நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் வந்து அந்த சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஒரு தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார். அந்த தோட்டம் தான் என்னது? கெச்சமனை தோட்டம். அந்த இடத்துக்கு கெச்சமனைன்னு பேர் வச்சார். ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணார்னு வேதத்தில் போட்டிருக்குன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய வேர்வையே ரத்தமாக வெளியே வந்தது. அவ்வளவு வியாகுலப்பட்டு ஆண்டவர் அங்கே ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ண இடத்துக்கு பேர் தான் கெச்சமனை. இங்கேயே நமக்கு அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும். ஜெபமே நமக்கு மூச்சாக இருக்கணும். எலியா ஜெபம் பண்ணி 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்ய விடாமல் அவர் தடுத்துட்டார். மோசே ஜெபம் பண்ணி இந்த ஜனங்களை விடுற, அவங்களை எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லும்போது அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? இந்த ஜனத்தை அழிக்கிறதா இருந்தால் என் பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போடும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். அப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய தேசத்துக்காக நம்ம பரிந்து பேசணும். நிறைய நேரம் நம்ம பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் படிக்கிறோம், நிறைய மீம்ஸ்லாம் வருது. வரும்போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணணும். நான் இருக்கிற தேசத்தில் இப்படி நடக்குதே ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு உங்களுடைய சீசனை நீங்கள் அனுப்பி வச்ச தேசம்னு இப்படியே இருக்குதே, நீங்கள் அப்படி ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 12 ஊழியர்களை கண்டுபிடிச்சி இங்கே வர வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி அங்கே போய் அவங்க 500 ஊழியர்களை உருவாக்க போகிறாங்க. இதே போல் எல்லா ஸ்டேட்லேயும் இப்படி ஒரு கெச்சமனைங்கிற வளாகத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். அப்படி தானே? அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. நான் சும்மா இருக்க நேரம்லாம் பார்ப்பேன், எங்கெங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் இருக்குது. விருதுநகர்லேருந்து இன்னும் பல ஸ்டேட்டுக்கு ட்ரெயின் இல்லை. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே விருதுநகர்லேருந்து எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் ட்ரெயின் இருக்கணும் அப்படின்னு. 1-2 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ட்ரெயின் இல்லாமல் இருக்குது, மேக்ஸிமம் இங்கேருந்து எல்லா மாநிலங்களுக்கும் ட்ரெயின் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரை எதுக்காக இந்த ஊரில் ஜங்ஷன் வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் நிச்சயமாக தெரியும், நமக்காக தான். அல்லேலூயா. அப்போது நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரங்களும் ஒவ்வொரு பாஷை பேசுவாங்களே, அது என்ன செய்யணும்? முதல்ல நம்ம அங்கே போவோம், அங்கேருந்து 12 பேரை கூப்பிட்டு வருவோம், அவங்கள எப்படி கைட் பண்ணணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்துடுவார். அல்லேலூயா. ஆமாம், டெய்லி ஜெபம் பண்ணாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். இது பண்ணாதவங்க 7000 மிஷினரிகளை ஆண்டவர் நமக்கு தரணும்னு ஜெபம் பண்ணுறோம். அதோட 100,000 கிராமங்களை சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம். நான் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரனுக்கு 5 கிராம்னா 7000 மிஷினரி பத்தாது, 20,000 மிஷினரி வேணும். நான் அப்படி தான் கணக்கு பார்த்தேன். அடுத்து நம்ம மாற்றிக்கிறோம், ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பு நம்மளை கூட்டு போவார். அப்படி தான். அதனால் சும்மா இருக்க நேரம் வேறு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இது சும்மா இல்லை, இது நமக்கு பரிசு. இப்போ தான் ஒரிஜினலாக சொன்னோன்னா இது ஒரு ட்ரைனிங் பீரியடு. நம்ம வார வாரம் போயிட்டு வந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆண்டவர் மொத்தமாக இங்கே நம்ம உட்கார வச்சு கற்றுக் கொடுக்க போகிறார், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம இன்னும் ஜபத்தில் வேத வாசிப்பில் வளரணும். அதே போல் பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம உயிரோடு இருப்போமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு,
ஆனால் நம்பிக்கை வந்துருச்சு, உயிரோட இருப்போம் நம்ம எல்லாரும். ஆண்டவர் நமக்கு எந்த தீங்கும் அணுகமாக விடமாட்டார், அப்படி விடுறதா இருந்தால் எப்போவோ நமக்கு வந்திருக்கணும். ஏன்னா பக்கத்து தெரு வரைக்கும் வந்துருச்சுல, தெரு வரைக்கும் வந்தது, இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட தீங்குகள் எல்லாவற்றுக்கும் நம்மளை காத்தார். அதனால் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நீங்கள் ஜெபம் பண்ணி நிறைவேறலை, நிறைவேறணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட முதல்ல தெரியப்படுத்துங்க. என்னை கிட்டே நான் அடிக்கடி சொல்கிறது தான், எனக்கு இது வேணும்னு நீங்கள் மனுஷங்க கிட்டே கேட்கவே கேட்காதீங்க. அது ஒரு மிகப்பெரிய பாவம். ஆண்டவர் துக்கப்படுவார். என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்து கேட்காம இன்னொராள்கிட்ட போய் கேட்டால் எனக்கு அவமானம். அப்படி தான் ஆண்டவரை நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் ஜெபம் பண்ணால் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் தலையில் தாளித்து ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றியப்பா. தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நானும் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே நாங்கள் வெவ்வேறு விதமான பின்னணிகளை, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த எங்களை உம்முடைய நாமத்தினால உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி நீர் தெரிந்து கொண்டீரப்பா. நிச்சயமாக ஆண்டவரே இதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கு என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்பா எங்களுடைய ஜபத்தை கீழே தள்ளாதவரப்பா. நாங்கள் ஆசையோடு ஜெபம் பண்ணாலும், ஆசை இல்லாமல் ஜெபம் பண்ணாலும், என்ன ஜெபம் பண்ணாலும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் தர்றீங்க ஆண்டவரே. இன்னும் இவ்வளோ பெரிய தேசத்தில் பிறக்க வைத்த நீங்கள் ஆண்டவரே, 138 கோடி ஜனத்தொகை இருக்கிற தேசத்தில் பிறக்க வச்சுருக்கிறீங்க எங்கள் தேசத்தில். ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த தலைமுறையில் இந்த தேசம் உண்மை அறிந்த தேசமாய் மாறணும். இந்த தேசத்தில் எழுப்புதல் வருவதை எங்கள் கண்கள் காணணும். ஆண்டவரே நாங்கள் கடந்த காலங்களில் ஆண்டவரே 5 வருஷத்தில் 1000 கிராமம் சந்திக்கணும்னு பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு திட்டத்தை கொடுத்தீங்க. இப்போல்லாம் அதை சீக்கிரமாகவே எங்களால் நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தீங்க. இப்பொழுதும் எங்களை நம்பி இன்னொரு பெரிய இலக்கை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே 7000 மிஷினரிகளை அனுப்பவும், ஆண்டவரே 100,000 கிராமங்களை சந்திக்கவும் நீங்கள் கொடுத்த திட்டத்துக்காக நன்றியப்பா. அது நாங்கள் ஆண்டவரே இருக்கிற இந்த நாட்களில் எங்கள் இடத்துல தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்கும் எங்களுடைய ஜீவன் எங்களுடைய சரீரத்தை விட்டு பிரியக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்து தான் நாங்கள் போகணும். ஆண்டவரே ஆண்டவரே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவங்க பிற்கால சந்ததிகள் தான் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தாங்க. ஆண்டவரே இந்த தரிசனத்தை மட்டும் நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஆண்டவரே எங்கள் கண்கள் காண ஆண்டவரே நாங்களே ஆண்டவர் அந்த 100,000 கிராமங்களில் ஊழிய நடைபெறுவதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களே எங்கள் ஆண்டவரே ஊழியத்தில் நீங்கள் செய்யுங்க. இன்னும் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆத்தும பாரத்தினால் நிரப்புங்க, ஜப ஆவியினால் நிரப்புங்க, வேதத்திலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருக்கும்படி உதவி செய்யுங்க. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஆண்டவரே ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணுங்கிற ஆண்டவரே ஒரு ஆழமான ஆண்டவரே திட்டத்தை ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, தரிசனத்தை கொடுத்துருக்கீங்க, வசனத்தை கொடுத்துருக்கீங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு, கை கொள்றதுக்கு உங்களோடு கூட நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் ஜபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் எனக்கு நீர் தந்த அதிகாரத்தினால ஆண்டவரே அருமையான ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. எமது மோட்ச பயணம் என்னும் தின தியான இதழை கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். 9487412316, 9487367663. மேலும் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் கீழ்கண்ட 6 மொழிகளில் பெற்றுக் கொள்ளலாம். எமது முகவரி கிராம மிஷினரி இயக்கம், 6 கீழ் 147 மல்லிகை தெரு, மதுரை ரோடு, விருதுநகர் 62600001, தமிழ்நாடு, தென்னிந்தியா. In English, Village Missionary Movement, 6/147, Mallighi Street, Madurai Road, Virudhunagar 626-001, Tamil Nadu, South India.